நீர் கரைசலில் OH அயனியை தர வல்லது காரங்கள் பேஸ் சரியா எஸ் ஆப்ஷன் விச் கேன் ரிலீஸ் ஹைட்ராக்சைல் குரூப் ஹைட்ராக்சைடு அயான் இன் வாட்டர் ஆர் கால்டு பேஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் நிறைய குறைபாடு இருந்துச்சு என்ன குறைபாடுனா இப்போ SO3ன்றது ஒரு ஆசிடு பட் அந்த ஆசிட் வந்து ஆசிடா ஆன்றதை அவரால் சொல்ல முடியாது அவர்கிட்ட போய் SO3னாங்க நீங்கள் சொன்னீங்களே SO3 அவருக்கு இது எனக்கு இல்லை எதுவுமே எனக்கு தெரியலன்னு வரும் ஆனால் SO3 ஆசிடுங்கன்னு சொல்லணும் நீங்கள் சொன்னீங்க ஹெச் இருக்கணும் அந்த தண்ணியில் போடும்போது ஹெச் வரணும் ஹெச் ப்ளஸ் வரணும் இது ஹெச்சே இல்லைங்க உங்கள் கொள்கைப்படி வந்து தப்பு ஆனால் இது ஆசிட்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சல்ஃபூரிக் ஆசிட் அதுதான் அதே போல் இப்போ டெட்ராஹைட்ரோஃபியூரான்னு ஒரு சேர்மம் இருக்குது டெட்ராஹைட்ரோஃபியூரான் ஆக்சுவலாக அது பேஸு டெட்ராஹைட்ரோஃபியூரான்ன்றது இதுதான் டெட்ராஹைட்ரோஃபியூரான் இது வந்து ஒரு பேஸு இந்த பேஸுடைய பேசிக் நேச்சரை அவரால் என்ன சொல்ல முடியல முடிகிறது அவரால் எதுவும் சொல்ல முடியல இது பேஸுன்னு அவர்களால் சொல்ல முடியல ஏன்னா அவர் கான்செப்ட் படி ஹெச்சுக்கணுமா சரியா அந்த ஹெச் தண்ணியில் போடும்போது டிசோசியேட் ஆகி என்ன பண்ணோம் அயனைஸ் ஆகி ரிலீஸ் பண்ணணுமா அப்போ ஹெச் ப்ளஸ் தான் OH மைனஸ் தரல அதனால் இது சொல்ல முடியல சரியா இது லவ்லி பிரான்ஸ் கான்செப்டோட மெயினான குறைபாடு அதே போல் அசிட்டோம் இது போல் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கிறதால அடுத்த கான்செப்ட் வந்துச்சு அந்த கான்செப்ட் தான் என்னது லவ்லி பிரான்ஸ் கான்செப்ட் லவ்லி பிரான்சர் கான்செப்ட் படி ஆசிட்னா என்ன ஹெச் ப்ளஸ் டோனார் ஆசிட் அடுத்தது ஹெச் ப்ளஸ் அக்செப்டார் பேஸ் இதுதான் ஷார்ட்டா ஷார்ட் அண்ட் பிரீஃபா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இப்போ விஷயம் என்ன சார் சொல்கிறீங்க ஹெச்சே இல்லாத ஆசிடோடைய அந்த CSO2 இந்த டெட்ராஹைட்ரோஃபியூரான் இது போல் இதை வந்து அவரால் என்ன செய்ய முடியல விளக்க முடியல ஏன்னா ஹெச் இருந்தால் தான் அதை டொனேட் பண்ண முடியும் ஹெச்சே இல்லை அது டொனேட் பண்ண முடியாது அப்போ அது ஆசிடாக இருக்குது அது போல் காம்பவுண்ட்ஸு அப்போ அதை அந்த கான்செப்ட் அந்த இதை வந்து அவரால் விளக்க முடியல ஸோ இது அதனுடைய குறைபாடு இப்போ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் லூயிஸ்ன்றவர் என்ன பண்ணுறாரு அது ஒரு நவீன கொள்கையை சொல்கிறாரு அதுதான் வாட் இஸ் கால்டு என்னது லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் ஸோ அப்போ அக்கார்டிங் டு லூயிஸ் ஆசிட்ஸ் ஆர் ஆசிடுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ லூயிஸ் ஆசிட் ஸ்பெஷலே அப்படி தான் லூயிஸ் ஆசிட் அப்புறம் லூயிஸ் பேஸ் அந்த பேரை சொல்லியே சொல்லணும் இப்போ லூயிஸ் கான்செப்ட் படி ஆசிட்னா என்ன தெரியுமா எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் அக்செப்டார் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் எலக்ட்ரான் பேர் அக்செப்டார் இஸ் அன் ஆசிட் இதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு சொல்கிற பாரு ஆசிட் லூயிஸ் ஆசிடா என்னது அக்செப்டார் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர்னாலும் நான் அதை தான் தெரிஞ்சதும் இதே மாற்றி எழுதியிருக்கேன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்செப்டார் ஆசிட் ஆசிட்னா அக்செப்டார் எதை அக்செப்ட் பண்ணுது எலக்ட்ரான் பேரை எலக்ட்ரான் பேரை அப்படின்னா ஜோடி ஒரு ஜோடி எலக்ட்ரானு அதை தான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு எப்படி சொன்னாலும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டு தான் புரிஞ்சுதா ஆ ஆசிடா அப்போ பேஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி சொல்லணும் பேஸ் என்ன என்ன இப்போ எலக்ட்ரான் பேர் எலக்ட்ரான் பேர் டோனார் இஸ் எ பேஸ் அது அக்செப்டார் இது டோனார் எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் எலக்ட்ரான் பேரை எலக்ட்ரான் சிங்கிளாக சொல்லக்கூடாது ஜோடி எலக்ட்ரானை டொனேட் பண்ணால் அது வந்து என்னது எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணால் பேஸ் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணால் ஆசிட் சரியா
சிம்பிள் இவ்வளோதான். இதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு இருக்கக்கூடாது. வாட் இஸ் லூயிஸ் ஆசே? லூயிஸ் ஆசே இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் அக்செப்ட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். லூயிஸ் ஃபேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் டொனேட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா இது? சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BF3 இருக்கு. BF3 இப்போ இதுதான் லோன் பேர் என்ன பண்ணிக்குது, வாங்கிக்குது. அப்போ இது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதால இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட்னு சொல்கிறோம். இது யார் கூட சேர்க்குறோம், NH3 அமோனியா. அமோனியா கூட சேர்க்கும் பொழுது இதுகிட்ட எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுதான் லோன் பேர்னு சொல்கிறது. இப்போ லோன் பேர், பாண்ட் பேர், இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? இப்போ நீ ஒரு பரீட்சைக்கு வர, பரீட்சைக்கு வரும் பொழுது உனக்கு தேவை ஒரு பேனா, அந்த ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கிற அதுக்கு பேர் பாண்ட் பேர்னு சொல்கிறது. பேர்னா ஜோடி. அப்போ அந்த அந்த பாண்டிங்க்கு அந்த ரெண்டு எலக்ட்ரான், அந்த ஜோடி இருக்கு எலக்ட்ரான் வந்து பாண்டிங்க்கு ஏற்கனவே யூஸ் ஆகிடுது. இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு போகிறீங்களா, வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் என்ன பண்ணுறான், பஸ் பாஸ் இருக்கிற பஸ்ஸை விட்டுங்க, தனியார் இதில் பஸ்ஸில் காசு கொடுத்து போகணும், பாக்கெட்டில் காசை பார்க்குறான், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட காசு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், டேய் இல்லைடா எனக்கே எனக்கு நான் 10 ரூபா மட்டும்தான் வச்சுருக்கேன், அது எனக்கு நான் டிக்கெட் எடுக்க வேணும், என்கிட்ட காசு இல்லை, எக்ஸ்ட்ரா காசு இல்லைன்றேன் இல்லையா. அப்போ இன்னொருத்தங்கிட்ட கேட்குறான், அவன் பார்க்கும்பொழுது அவன் 10 ரூபாய் பாண்டிங் எலக்ட்ரான் அவனுக்கு தேவையான 10 ரூபாய் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் அவனை கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை தான் என்ன செய்யறத, லோன் பேர். லோன் பேர்னால் லோன், அந்த லோன் கிடையாது, இது இந்த லோன், LOA தனித்த அப்படின்னா. உனக்கு இன்னும் புரியுறாப்புல சொல்கிறேன். இப்போ கார் இருக்கா, காரில் 4 டயர் வந்து ஓடின்னு இருக்கா, அந்த யூஸ் ஆகினு இருக்கிற டயரை வந்து என்ன, அது பாண்ட் பேர் அப்படி வச்சுக்கோ, பாண்டிங் எலக்ட்ரான்னு பேர். ஜோடி ஜோடியாக தான், ஒரு பாண்டுனா 2 எலக்ட்ரான், அப்போ அது வந்து பாண்ட் பேர். இப்போ அது இல்லாமல் அங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா, அங்கே ஸ்டெப்னி இருக்கும், ஒரு டயர் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க, வச்சுருக்குறாங்க சரியா, அதை தான் வந்து லோன் பேர். ஜோடியாக இருக்கும் இங்கே, இப்போ இதில் வந்து ஜோடியாக இருக்கும், மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அன்யூஸ்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான், அது ஜோடியாக இருக்கும். ஏன்னா பாண்டு 2 2 2 2 லூயிஸ் ஆக்டட் ரூல்னே ஒரு ரூல் இருக்குது சரியா. அதன்படி பார்த்தா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். அதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், லோன் பேர்னு சொல்கிறோம். இப்போ லோன் பேர்னால் புரிஞ்சுது, பரீட்சைக்கு எழுதுறதுக்கு தேவை, எழுதினு இருக்கிற இல்லை பேனாவை தவிர எக்ஸ்ட்ரா பேனாக வச்சுருக்கிறது, பஸ்ஸுக்கு உன் செலவுக்கு போக எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது, புரியுதா? ஸ்டெப்னி போல் இது புரிஞ்சிடுச்சா? அதான் லோன் பேர், லோன் பேர், லோன் பேர்னு சொல்கிறோம். அது போல் ஜோடியாக ஒரு ஜோடி எலக்ட்ரானை யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் பேஸு, லூயிஸ் பேஸு கொடுக்குறவங்க. அக்செப்ட் யார் யாரெல்லாம் இதை பாரு, இவர் கொடுக்குறாருப்பா, இவர் வந்து வாங்கிக்கிறாரு, வாங்கிக்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறவங்களாம் ஆசிட. என்ன இதில் கன்ஃபியூஷன், இவர் டொனேட் பண்ணுறாரு, டொனேட் பண்ணுறதால இவர் வந்து லூயிஸு பேஸு. எல்லா எலக்ட்ரான் நான் கரெக்டாக தானே எழுதியிருக்கேன், எலக்ட்ரான் பேர் டோனார்ஸ் ஆர் பேசஸ் எலக்ட்ரான் பர் அக்செப்டார் ஆசிட், அக்செப்டார் ஆசிட் அப்படின்னா வச்சுக்கோ. அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன், ஆசிட் அக்செப்டார். எதை அக்செப்ட் பண்ணுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுது. அதனால் எல்லாராலையும் டொனேட் பண்ண முடியாது. இப்போ நீ யாங்கிட்ட கேட்டாலும் உனக்கு பஸ்ஸு காசு கொடுத்துருவாங்களா, அவன் யாராவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறவன் மட்டும்தான் கொடுப்பான். அப்போ யார் கொடுப்பான், யார் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் படிக்கிறது தான் இப்போ இந்த கான்செப்ட். புரியுது, நான் புரிஞ்சிடுது இது. ஸோ அப்போ இது இவங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது அஃப்கோர்ஸ் இது போல வந்துடுவாங்க. சார் இப்போ இதில் தான் விஷயம் இருக்கு சார், யார் யாரெல்லாம் கொடுக்க முடியாது, யார் யாரெல்லாம் வந்து வாங்கிக்கிறதுக்கே பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஸில் படிக்கணும். அந்த லூயிஸை அந்த ஆசிடுக்கும் லூயிஸ் பேசஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. இப்போ எல்லா ஜெரார் செட்டன் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் கால்டு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் யார் யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா, போரானு
அலுமினியம் கேலியம் இண்டியம் இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே ஆக்டெட்டுக்கே ரெண்டு எலக்ட்ரான் ஷார்ட்டாக இருக்கும். அதனால் இதனுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பிஹெச் த்ரீ பிஎஃப் த்ரீ பிசிஎல் த்ரீ இதனுடைய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஏஎல்சிஎல் த்ரீ. இப்போ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லூயிஸ் ஆசிட் அப்படின்னா ஏஎல்சிஎல் த்ரீ சொல்லணும். கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லூயிஸ் ஆசிட் பிஎஃப் த்ரீயே சொல்லணும், சரியா? இல்லை பிஹெச் இப்படியா வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து இந்த குரூப்பில் இருக்கிறதா வரும். ஏன்னா இந்த குரூப்பில் இந்த போரான் குரூப்பில் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸும் இவங்களுக்கு எட்டு எலக்ட்ரான் தேவை. அந்த எட்டு எலக்ட்ரானில் ரெண்டு எலக்ட்ரான் எப்போவுமே என்ன இருக்கும், பிச்சைக்காரன் போல இவனுக்கு எப்போவுமே என்னது எலக்ட்ரான் தேவை தேவைன்னு சொல்லின்னு தான் இருப்பான். அப்போ எலக்ட்ரான் தேவைன்னும் பொழுது எலக்ட்ரான் மிகுதியாக இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறான், சரியா? அவங்க கொடுக்குறாங்க, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வள்ளல் பரம்பரை எல்லாமே பேஸு. ஏன்னா அவங்க எப்போவுமே என்ன சர்ப்ளஸாக எக்ஸ்ட்ரா பேனா வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா இது காசு வச்சுருக்காங்க, கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றாங்க, புரிஞ்சுதா? இது சும்மா புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ அப்போ பிஎஃப் த்ரீ அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி என்ன சார்னா, இப்போ கேட்டையான்ஸ் எல்லாமே கேட்டையான்ஸ். இப்போ ஒரு காப்பர்னு இருக்குன்னு வச்சுக்கோ, காப்பர் காப்பராக இருக்கும்போது அது வந்து எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கணும்னு ஆசைப்படாது. ஆனால் அதே காப்பர் வந்து காப்பர் டூ ப்ளஸ்ஸாக மாறிட்டு காப்பர் டூ ப்ளஸ்ஸோட நேச்சர் என்னான்னு கேட்டிங்கன்னா, இட் வில் அக்செப்ட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான். அது அலையும் எலக்ட்ரான் பேருக்கு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லா கேட்டையான்ஸும் இப்போ ஒரு செட்டு கொடுத்துருவாங்க. இந்த செட்டில் எது லூயிஸ் ஆசிடு எது லூயிஸ் பேஸு, லூயிஸ் ஆசிட்லாம் கண்டுபிடிச்ச ப்ரீ, லூயிஸ் பேஸை கண்டுபிடிச்ச ப்ரீன்னு சொன்னால், நீ என்ன சொன்னால் அதில் கேட்டையான் இருந்துச்சுன்னா கேட்டையான் எந்த கேட்டரில் வரணும், லூயிஸ் ஆசிடில் வரும். ஏன்னா ஆசிட்ன்றது இது ஆசிட்ன்றது எலக்ட்ரான் பேர் அக்செப்ட் ஆகும். அந்த கேட்டையான்ன்றது ஏற்கனவே அதுக்கிட்ட எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்குது, அதுக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால் எல்லா கேட்டையான்ஸும் கேட்டையான்ஸ்னால் நேர ஐடி எல்லாமே என்னது லூயிஸ் ஆசிட். அதுக்கு அதுக்கு ஒரே வேலை வாங்கிறதுக்கு தான் தெரியும், வாங்க தான் முடியும். யாராவது கொடுப்பாங்களான்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டாவை வச்சுக்கிட்டு இந்த பிச்சை கேட்குறேன் ஒரு ஏதாவது பாத்திரம் வச்சுன்னு கேட்பான் இல்லையா, ஒரு என்ன சார் ஒரு திருவோடு அது போல் ஏதோ வச்சுக்கின்னு கேட்குறாங்க இல்லையா, அது போல் அதில் நாம் என்ன பண்ணுறோம் காசு போடுறோம். பாத்திரம் வச்சுருக்குறாங்க, அதில் ஏதாவது அவங்க வீட்டில் இருக்கிற சாப்பாடு போய் போடுறோம். அப்போ நீங்கள் போடுறீங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க, வாங்குறவங்க லூயிஸ் ஆசிடு, நீ கொடுக்குறவரு லூயிஸு பேஸு. அவங்களுக்கு சாப்பாடு தேவை, அதனால் நீ உங்ககிட்ட மீந்து தான் கொண்டு போய் போடுற, அதனால் நீ எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் கொடுக்குற, அவங்களுக்கு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால் வாங்கிக்கிறாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இது போல் வாங்குவாங்கன்றது ஏற்கனவே ஒரு இந்த குரூப் எல்லாமே அப்படி தான். ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இது டெஃபிஷியன்சி இருக்குது. மொத்தம் எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் ஒவ்வொரு ஆட்டத்தை சுற்றியும், ஒரு காம்பவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டத்தை சுற்றியும் என்னது எட்டு எலக்ட்ரான் இருக்கணும், எக்ஸப்ட் ஹைட்ரஜன் ஹீலியம். ஹீலியம் ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் அது போல் எயிட் எலக்ட்ரான்ஸ் வராது. அதனால் அது எட்டு எலக்ட்ரான் குறையிறதால ஆறு தான் இருக்கும், ரெண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அது ரெண்டு வேணும் ரெண்டு எலக்ட்ரான் கொடு கொடுன்னு, அது ஒரு கேட்டகரி. இது அடுத்த கேட்டகரி, எந்த கேட்டையான்ஸாக இருந்தாலும் கேட்டையான்னாவே மீனிங் என்னதுன்னா அதனோட எலக்ட்ரான் ஏற்கனவே இட் ஹஸ் பீன் ஐ மீன் லாஸ்ட். அதனால் அந்த எலக்ட்ரான் அது பற்றாக்குறை சேர்மோன்னு சொல். அதனால யாராவது எலக்ட்ரான் கொடுத்தாங்கன்னா என்ன செஞ்சுப்பாங்க, வாங்கி அந்த ஆக்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணி. ஸோ எல்லா கேட்டையான்ஸும் லூயிஸ் ஆசிட், எல்லா போரான் காம்பவுண்ட்ஸ், எல்லா அலுமினியம் காம்பவுண்ட்ஸ், எல்லா இது வந்து அஃப்கோர்ஸ் வந்து பத்து பன்னெண்டு பதிமூணாவது குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுடைய காம்பவுண்ட்ஸும் கேன் ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட் ஆசிட்ஸ். அது ஈவன் டைபோரின்னு கேட்குறாங்கன்னு வச்சுன்னா அதுக்கும் அதே தான், புரிஞ்சுட்டா? இப்போ அடுத்தது வந்து லூயிஸ் பேஸுக்கு போகணும். லூயிஸ் பேஸ் எல்லாம் வந்து எல்லா ஆணையானும் லூயிஸ் பேஸ், ஆணையான்ஸ் எல்லாமே லூயிஸ் பேஸ். எல்லா அயான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எல்லாமே என்னது அயான்ஸ், அயான்ஸ் எல்லாமே லூயிஸ் பேஸை சூப்பராக செயல்படும், புரிஞ்சுதா? அதே போல் ஆக்சிஜன் குடும்பம் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் சல்ஃபர் அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கிறது எல்லாமே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதே போல் நைட்ரஜன் குரூப்பும், நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமோனி கிறிஸ்மஸ் இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாமே இப்போ ஹெச் டூ ஓ அப்படின்னு எழுதுறேன். இது கேன் ஆக்ட் அஸ் லூயிஸ் பேஸ்.
Why it can act as Lewis base? Because it has two lone pair of electrons. Lone pair na solli irukken stepney. Stepney na enna solli iruka use pandrathu poga spare la irukiradhu extra irukiradhu. Idukitta ella oxygen kudumbathila irukra elements ellathukkum rendu lone pair irukum. Rendu jodi irukum. அதனால ரெண்டு ஜோடி ஒரு ஜோடி என்னாருனா ரெண்டு ஜோடி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கும் வாட்டர் எல்லாம் கட்டினா ரெண்டு ஜோடி அதே போல நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமோனி பிஸ்மத் இருக்கு இல்லையா இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு லோன் பேர் இருக்கும் அப்ப NH3 PH3 ASH3 இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து இட்ஸ் எ லூயிஸ் பேஸ் இதுவும் லூயிஸ் பேஸ் புரிஞ்சுதா இதுதான் லூயிஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இதுதான் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் கான்செப்ட் இது இல்லாமல் இப்போ இன்னொன்று நான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது நமக்கு சிலபஸில் இல்லை அதனால நீ அதை பற்றி அதிகமாக கவலைப்படுத்தணும் இப்போ இது புரிஞ்சுதா இப்போ இது போல் கொடுக்கும்போது இப்போ நானே ஒரு காம்பவுண்ட் எழுதுறேன் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும் எல்லாரும் சொல்லுவா பார்ப்போம் இப்போ எந்திரு இந்த இது எந்த கேட்டகரி இப்போ நாம் மூணு விதமான ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் படிச்சிருக்கோம் ஒன்று புளிக்குது கசக்குது அதை சொல்லிட்டோம் அது தேவையில்லை அது எப்பயுமே சும்மா அது நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அரணியஸு லௌரி பிரான்ஸ்ட் லூயிஸ் இதில் எந்த கேட்டகரியில் இது ஆசிடாக பேஸா நீங்கள் முதல்ல இது ஆசிடாக பேஸான்னு சொல்ல எந்த கான்செப்ட் படி இது ஆசிடுன்றத பேஸுன்றத சொல்லிடுறேன் இது முதல்ல ஆசிடா பேஸா இது பேஸா பேஸு என்ன யார் யார் கொள்கையின் படி இது பேஸு இது வந்து இப்போதான் சொல்லி முடிச்சேன் லூயிஸ் கான்செப்ட் படி தான் ஆக்சிஜன் இருக்கா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இதில் வந்து என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா லோன் பேர் இருக்குமா ரெண்டும் இருக்கும் எப்போவுமே அதுதான் உங்களுக்கு ஆக்சிஜன் குடும்பம் எல்லாமே அதே போல் நைட்ரஜன் குடும்பத்தோட காம்பவுண்ட்ஸ் எல்லாமே லூயிஸ் பேஸ் ஆக்சிஜன் இது ஆக்சிஜன் இருக்குது ஈதர்ஸ் அதனால தான் நம்ம ஈதர் படத்துலேயே நம்ம என்ன படிச்சுருக்குறோம் இட் கேன் ஆக்ட் அஸ் எ லூயிஸ் பேஸு அப்படின்னு படிச்சுப்பாங்க வருது சரிதானா சரி வெரி குட் இப்போ புஷோத்து இதுதான் இன்னைக்கு ரொம்ப சுப்பாக இருக்கிற இது என்ன அது ஆசிடா பேசாது இது ஆசிட் ஏன்னா கொஸ்டினே ஏற்கனவே ஃபினால் இஸ் ஆசிடிக் ப்ரூவிட் அது வந்து அவர் கான்செப்ட் படி அந்த யார் கான்செப்ட் படி ஃபினால் இஸ் அசிடிக் ஹெச் பிளஸ் டோனார் இஸ் அன் ஆசிட் அது யார் கான்செப்ட் லவ்ரி பிரான்ச் கான்செப்ட் இப்போ நான் ஒரு அமீன் எழுதுறேன் C6H5NH2 இது ஆசிடா பேஸா பேஸ் யார் இப்போ யார் சோ யார் கொள்கையின்படி இது பேச லூயிஸ் ஏன் நைட்ரஜன் மேலே எப்போவுமே ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும் ஆக்சிஜன் மேலே எப்போவுமே ரெண்டு லோன் பேர் இருக்கும் ஸோ அப்போ இது நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்கு இந்த லோன் பேரை வந்து என்ன செய்யாத டொனேட் பண்ணும் யாருக்கு டொனேட் பண்ணலாம் எந்த பிச்சைக்காரன் இருக்கிறானோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட் இருக்கானோ அவனுக்கு கொடுக்கும் அதனால இது பேஸ் இப்போ புக்கிலேயே ஒரு சம் உங்களுக்கு அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சம் வந்து போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கவனிங்க CO3+NH3 6 gives இப்போ சொல்லு இதில் எது ஆசிடு இப்போ இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன் இதில் இதில் இது இது என்ன இது ஆசிட் எப்படி இது ஆசிடு அப்படி இல்லை அதான் கேட்டையான் வந்துச்சுனாவே ஆசிடுன்னு சொன்னேன் கேட்டையான் எல்லாமே அதுக்கிட்ட ஏற்கனவே மூணு எலக்ட்ரான் அதனுடைய எலக்ட்ரான் யாரோ எடுத்து போயிட்டாங்க குறைஞ்சிருக்கு அதனால இப்போ யாராவது எலக்ட்ரான் கொடுக்க மாட்டாங்களான்னு பார்ப்போம் அப்போ CO3+ இஸ் அண்ட் ஆசிட் என்ன ஆசிடு லூயிஸ் ஆசிட் இப்போ இது வந்து பேஸ் NH3 பேஸ் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ நாம் குவார்டினேஷன் காம்பவுண்டு குவார்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு ஒரு கெமி இது படிப்போம் அதில் எல்லா லிகாண்டும் கேன் ஆக்ட் அஸ் எ லூயிஸ் பேஸ் எல்லா மெட்டல் அயானும் கேன் ஆக்ட் அஸ் எ லூயிஸ் ஆசி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குவார்டினே இப்போ நான் வந்து குவார்டினேஷன் காம்பவுண்ட் எழுதிட்டேன் இல்லையா இந்த குவார்டினேஷன் இப்போ இதில் கூட பார்த்துக்கோம் இதில் வந்து இது மெட்டல் ஆட்டம் இதுதான் லூயிஸ் ஆசிடு அண்ட் த லிகான் ஸோ அப்போ இன்னொரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கோ எல்லா லிகாண்டும் லூயிஸ் பேசஸ் எல்லா மெட்டல் அயானும் லூயிஸ் ஆசிட் மெட்டல் அயான்ஸ் சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ்
கேட்டயான்ஸ் எல்லாமே லூயிஸ் ஆசிட்ஸ். எல்லா லிகான்ஸும் லிகாண்டுன்னு சொல்கிறதுடா. லிகாண்டுன்னாவே டெஃபினேஷன் என்ன தெரியுமா? இப்போ அவன்கிட்ட உனக்கு அந்த பாடம் வரல, லிகாண்டுன்னா என்னான்னு கேட்குறாங்கன்னா, இப்போ நீ நான் நடத்துனதை வச்சு புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லணும். ஆ, லிகாண்டுன்னா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் பேரை யார் டொனேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் லிகாண்ட். வாட் இஸ் அ லிகாண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம். லிகாண்ட் இஸ் மாலிக்யூல் அயான் ஆட்டம் விச் கேன் டொனேட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு த மெட்டல் ஆட்டம். இப்போ எப்படி லூயிஸ் பேசிக் என்ன டெஃபினேஷன் சொன்னோமோ அதே டெஃபினேஷன் தான் லிகாண்டுக்கும் சொல்லணும். ஆக மொத்தம் லிகாண்ட் எல்லாமே லூயிஸ் பேஸு, லூயிஸ் பேஸ் எல்லாமே லிகாண்டை ஆட் பண்ணோம். புரிஞ்சுதா சார்? ரைட், தேங்க்யூ.